ஏதோ பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு. சீமான், நீ வந்த உடனே ஏதோ பண்றப்பா. நீ ஒரு ஒரு அழகான மேடை, இயக்குனர் இமயமும் எங்கள் நடிப்பு தென்றல் கலை உலக மார்க்கண்டையன் ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு மேடை வந்து, ரெண்டு பேருமே யதார்த்தமானவங்க, ஒரே தெருவில் வாழ்ந்தவர்கள். அந்த தெருவில் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் ஒரு வீட்டில் வாழ்ந்தவன். அதை கார்த்திக் சொல்லாமல் போயிட்டான் என் தம்பி. ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த கிருஷ்ணா தெருவே. ஒட்டு மொத்தமாக கலைஞர்கள் தெரு. ஏதோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் சிக்கினதுனால நான் தப்பிச்சிட்டேன். நல்ல பேரோட ஒரு முக்கியமான விஷயம், மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப வருஷத்துலேருந்தே, ஒரு 20 வருஷத்துக்கு நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீ டைரக்டராக வரணும் டைரக்டராக வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றியிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி செல்லத்துக்கு, ஏன்னா கார்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டப்பில் அந்த தெருவில் அடிக்கடி நாங்கள்லாம் சந்திச்சுக்கிற குழந்தைங்க இவங்க. இளையராஜா அவர்களுடைய கம்போசிங் முடிஞ்ச உடனேயே இந்த சின்ன கவுண்டர் படம் எடுக்கும்போதெல்லாம் என்னுடைய கேசட்டு கம்போசிங், அவர் டியூன் போட்ட கேசட்டு என் கையில் இருக்காது, எல்லாம் என் காரில் போட்டு இவங்க தூக்கிடுவாங்க. பசங்க எல்லாம் இவங்க தான் கேட்பாங்க, இதில் இந்த டியூன் சரியில்லை இதுதான் நல்லா இருக்குன்னு இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கார்த்திக் வெறிய. கார்த்திக் வந்து அங்கிள் இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும்னா கண்டிப்பாக அந்த பாட்டு ஹிட் ஆகும். அந்த பயங்கர இசை வரி எனக்கு கார்த்திக். ஸோ அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு எனக்கு. உண்மையிலுமே ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம் இது. மனோஜ் பாரதி ராஜாவுக்கு ஒரு இயக்குனராக, ஒரு அற்புதமான இயக்குனராக உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு தம்பி இயக்குனர் சுசீந்தரனுக்கு, அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா ஆசைப்பட்டா கூட அவரே தயாரிச்சிருக்கலாம். தான் தயாரித்து தன் பையனை வந்து ஒரு இயக்குனர் ஆக்கணுங்கிறத விட, தன் பையனுடைய திறமையை பார்த்து ஒரு இயக்குனராக இன்னொரு தயாரிப்பாளர் உருவாக்குவதை தான் எந்த தந்தையும் விரும்புவார். ஸோ அந்த தந்தைக்கு நீங்கள் ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறீர்கள் என்பதுதான் நான் திரு இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது அந்த குழந்தை, அவர் இந்த ஹீரோ, அவர் சின்ன பையன்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர். நண்பர் மட்டுமல்ல, அவருடைய அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே என்னுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஸோ அவர் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லை, அவருடைய அண்ணன் பையன்தான், நம்ம டைரக்டரோட அண்ணன் பையன்தான் அவர். அவர் எங்கே காணும்? அவர் பன்னீர் சித்தப்பா பையன். ஆ சரி, சித்தப்பா பையன் பன்னீரை காணும். பன்னீர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கே வாங்க சார் முன்னாடி, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படியா? ஆ, அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா? ஆமாம். இவன் வந்து பயங்கர கெட்டப்லேயே சித்திட்டுருக்குறான். எங்கள் டெரரிஸ்ட்டு கெட்டப்பில் நடிக்கிறியப்ப? ஆமாம். இந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு ஒரு 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 நல்ல விஷயம் தோணுச்சு. ஒரு அலைகள் ஓய்வுதலைக்கு ஒரு ட்ரெய்லர் போட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டியூன், அதாவது விஷுவல்ஸ் இல்லாமல் ஒரு சாங்கு மட்டும் போச்சு பார்த்தீங்களா? அது கேட்க கேட்க எனக்கு காதல் ஓவியம் வேசும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை அந்த ஃபீல் வந்தது. ஸோ நிச்சயமாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இளையராஜா அவர்களுடைய இசை இந்த ரீரெக்கார்டிங்லேயே கூட என்ன அழகாக இருந்தது, என்ன ஒரு ஆளுமை, இசை ஆளுமை. அந்த விஷுவல்ஸுக்கு அப்படியே தூக்குச்சு. அப்படியே அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இளையராஜா அவர்கள் உங்கள் கூட இணைந்திருக்கிறார் என்றால் அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஒரு பெருமை தான். ஏன்னா
எப்படி இளையராஜா அவர்களையும் அப்பா பாரதி ராஜா அவர்களையும் பிரிக்க முடியாது இசையால். அவங்க கோபத்தில் பிரிஞ்சிருக்கலாம், இது பிரிஞ்சிருக்கலாம், பார்த்து அவங்க மண்ணாலையும் பிரிக்கவில்லை, அவங்களை பொன்னாலும் பிரிக்க முடியவில்லை, பெண்ணாலும் பிரிக்க முடியல, அது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் எதுவாலும் பிரிக்க முடியாது. உண்மையாக ஆழமான ஒரு கிரியேட்டர்ஸ் ரெண்டு பேருடைய வாழ்க்கை எனக்கு, அவங்கள பற்றி நிறைய தெரியும், அந்த ரெண்டு பேரை பற்றியும். அந்த பண்ணைபுரத்து தெருக்களில் இந்த அதே தெருவில் தான் நானும் பொண்ணு எடுத்தேன், அதனால தான் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைகள் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி நேசித்தவங்க அவங்கள, யாராலும் இந்த உலகம் மறைஞ்சா கூட அவங்களுடைய உறவு வந்து மறையாது, பிரியாது. அந்த ஆழமான உணர்வோடு அவர் உட்கார்ந்து அந்த கம்போஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் சினிமா டைரக்டர் ஆகின உடனே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தின விஷயம் இளையராஜா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் பிரிந்தது தான். நான் அதுவரையில் பாரதி ராஜா அவர்களின் போய் நேரில் சந்தித்து வேறு எந்த விஷயத்துக்காகவும் பேசினதில்லை. முதல் முதலாக அவருடைய அலுவலகத்துக்கு நான் போனதே, சார் நீங்களும் இளையராஜா சாரும் சேரணும் பயா அப்படின்றார். யாரையா நீ, அப்படி ஒரு கோபம். இளையராஜா அவர்களோட முதல் முதல் கம்போசிங் உட்காரும்போது நான் முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்களும் பாரதி ராஜா சாரும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த தமிழ் சினிமாவை வேற லெவலுக்கு உருவாக்குனது, அது வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அத்தகைய ஒரு கிரியேட்டருடைய ஒரு ஒரு ரத்தம், பிளட்டு, யங் பிளட்டு மனோஜ் டெஃபினட்டாக ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய அத்தியாயத்தை இந்த படத்தின் மூலமாக தொடங்குவார். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹீரோ சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.